சிவசங்கரி, அக்கா நியாயமான இந்த அறிக்கையில ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருக்கிறாருன்னு பேராசிரியர் சொல்றாரு. யாருமே வெளியில வர முடியலன்னா அதிமுக இருக்கிற 1,50,00,000 இல்ல நீங்க சொல்லக்கூடிய 62,00,000 பேருமே வெளியில வராம இருக்காங்களா, இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களான்னு கேள்வி எழுப்புறாரு. அருணன் வந்து ஒரு மூத்த பேச்சாளர், ஆனா அவர் பேசும்போது ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணும். என்ன மிரட்டப்பட்டாரான்றாரு, யார் யார் மிரட்டணும் சார்? இது அவர் சொன்னதுக்கு இவர் சொல்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க உங்க அறிக்கை, நம்ம கண்ணியம் பத்தி பேசலாம், அறிக்கையில பல்வேறு வார்த்தைகள் இருக்கு, அதை சொல்லவே முடியாது. சில வார்த்தைகளை நான் தவிர மிரட்டப்பட்டாருன்றது ஒரு மோசமான வார்த்தை சார், அதாவது சொல்லக்கூடாது. என்ன நிர்பந்தம் சொல்லிருக்கோம், அரசியல் மிரட்டலை பத்தி சொல்றாங்க. என்ன அரசியல் மிரட்டல் இருக்கு சார்? எந்த மிரட்டலும் கிடையாது சார், எந்த மிரட்டலும் கிடையாது. நாங்க வந்து யார் இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டமா கூட இருக்கலாம், அதையும் அவர் கொச்சைப்படுத்தணும். அடுத்து அவர் என்ன சொல்ற, அந்த முரணை சுட்டி காட்டுறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன புள்ளி விவரங்கள், ஆட்சிக்கு வந்த பின்பு என்ன புள்ளி விவரங்கள் நான் கொடுக்கறேன். உங்களுக்கு கொலைகள் மட்டும் கிட்டத்தட்ட 1981 கொலைகள் நடந்திருக்கா சார்? அதுல சென்னையில மட்டும் 239 கொலைகள் நடக்குது. இது கொலை நகரமா தலைநகரமா நாங்க சொல்லல சார். இவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடின பத்திரிகைகள், நடுநிலை பத்திரிகைகள் எழுதியிருக்கு. 20 நாள்ல 18 கொலைகள் நடக்குது. கொலைகள் இல்ல சொல்ல வரல, குற்றங்களுக்கும் அந்த குற்றத்தினுடைய அளவீடுகளும் கொலைகளும் எத்தனை நாள் தன்மை தேசிய மகளிர் ஆணையம் சொல்லிருக்கு கிட்டத்தட்ட 20% அதிகமா இருக்கு. 4,469 கேஸ் அது சென்னையில. உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் இதெல்லாம் ராஜீவ்காந்தி அதுக்கான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுவாரு. ஆனா பொதுவான ஒரு புரிதல் என்ன இருக்கும்னா, போக்சோ மாதிரியான வழக்குகளுக்கான விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்கு. நீங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, புகார் கொடுக்கவே வரமாட்டாங்க பல நிலைகள்ல. நம்ம அதுவும் இத கணக்குல எடுத்துக்கலாம் சொல்றேன். இல்ல அந்த 2 வருடங்கள்ல சொல்றேன், 2 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 18%ன்றது 19 தாண்டி போயிட்டு இருக்கு. இது பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணப்பட்ட விஷயம். அப்ப அதைதான் நாங்க சொல்றோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். நீங்க வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க நேரங்கள்ல விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுரை வாயில், பரமக்குடி, சிவகங்கை, எல்லா இடங்கள்ல நடக்குது கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் அதிகமா இருக்கு. கூலிப்படை தாக்குதல்கள் அதிகமா இருக்கு. பெட்ரோல் குண்டு வீசுது, பெட்ரோல் வெடிகுண்டுகள் இது போல வீசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் இருந்தது. இப்ப நீங்க 1 வருஷத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்க 2 மாசம் 3 மாசம் பாத்தீங்கன்னா அதிகமா. நீங்க வந்து அந்த கோயம்புத்தூர் அருணன் சொல்றாரு, கடந்த 1 வார நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் இல்ல சார். நீங்க அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகுதான் 32 இடங்கள்ல வீசப்பட்டது. இது எல்லா கட்சிகளுமே இதை பதிவு பண்ணாங்க. சோ இப்ப என்னாச்சு, ஒரே இடத்துல 50 ஒருத்தர் கையே போயிடுச்சு, வீட்டுல வச்சு தயாரிச்சாரு. அப்புறம் கஞ்சா விஷயங்கள் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. 2.1, 3.1, 4.1 ஆபரேஷன் மின்னல் கூட்டங்கள்லயும் அதை பேசுறாங்க. போதை பொருள் ஒழிப்புங்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, அது அவங்களும் மறுக்கல. தமிழ்நாட்டை குற்றபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளப்படுத்துறது மிகைப்படுத்தல. அதாவது சட்ட ஒழுங்குக்காக முதல் பரிசு வாங்குறோம் சார். எங்க ஆட்சியில சட்ட ஒழுங்குக்காக முதல் பரிசு வாங்குறோம். பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய மாநிலங்கள்ல சென்னைன்னு பெயர் வாங்குறோம். இப்ப நீங்க பட்டப்பகல் 10 மணிக்கு பெரம்பூர்ல நடக்குது. இப்ப இங்க தண்டையார் பேட்டையில பெட்ரோல் குண்டு வீசி இருக்காங்களே சார், அது மாதிரி விஷயங்கள் தான் தொடர்ந்து 1 நாளே 3 4 கேஸ்ன்ற போது குற்றங்கள் இல்லாத மாநிலமும் கிடையாது, நாடும் கிடையாது. அதனோட அளவீடுகள் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. பட்டப்பகல்ல ரயில் முன்னாடி தள்ளி விடுறாங்க சத்யபிரியா. அடுத்து குழந்தைகள் வந்து இன்னைக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க சரி சார், புதுக்கோட்டையில 147 குழந்தைகள் வந்து தவறான சிகிச்சைனால இறந்திருக்கு. இப்ப கை போன குழந்தை, கால் சிகிச்சைக்காக போனது, ஏன் முதலமைச்சர் தொகுதியிலே நடந்திருக்கு.
அத்தனை அல்லோகங்கள் நடக்கும் போது ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீங்க பதில் சொல்ல. அதெல்லாம் சரிதான், உங்களுக்கு வைக்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குது. அரசியல் தளத்துல விமர்சனங்களை வைக்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க, சுட்டி காட்டணும், அதுல மாற்றுக்கிறதுல. இப்ப ஆபரேஷன் கஞ்சா பத்தி குறிப்பிட்டீங்க, இந்த ஆபரேஷன் கஞ்சா இல்ல கஞ்சா விற்பனை அல்லது போதை அப்படிங்கிறது ஓராண்டு ஈராண்டுல மட்டுமே வந்துடாதுல, இது கடந்த ஆண்டுகள்ல பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய விஷயங்களை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்தான் அது வருது. இது நான் முற்றிலுமா மறுக்கிறேன். எங்க பீரியட்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல இதுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நடத்துறார். இந்தியா முழுக்க போதைப் பொருள் இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு, இதை ஒழிக்கணும் அப்படின்னு. அப்ப இது வெறுமனே ஒரு மாநிலத்துக்கு நம்ம சுருக்கி அல்லது இந்த காலகட்டம் அப்படின்னு சுருக்கி இப்போ எங்க பீரியட்ல இந்த அளவுக்கு இருந்திருந்தா நாங்க சும்மா இருந்திருக்க முடியாது. ஆபரேஷன் கஞ்சாவும் நாங்க கொண்டு வந்திருப்போம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தா 2.1 ஓட முடிஞ்சிருக்கணும், 3.1 4.1 5.1 போதுனா கன்சிஸ்டன்ட்டா அத பத்தின யாரை கைது பண்றீங்க எங்களுக்கு தெரியல. கைது பண்ணி உறுதிமொழி பத்திரம் வாங்கிட்டு விடுதலை பண்றீங்க, அப்போ உண்மையான குற்றவாளிகளை விட்டுட்டு வேற யாரையாவது கைது பண்றீங்களா? அப்ப கட்டுப்படுத்தி இருந்தா அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும்? இல்லாம இருந்திருக்கணும். இன்னைக்கு 22.5 வருஷமும் கழிச்சு இன்னுமே கட்டுப்படுத்த முடியலனா அப்ப அது குற்றச்சாட்டு வரும், அத நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ரைட், பேசலாம் ராஜா.